டோக்கியோ ஒலிம்பிக் ஈட்டி எறிதல் போட்டியில் தங்கம் வென்று வரலாறு படைத்தார் வீரர் நீரஜ் சோபியா. இது குறித்து கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் சிறப்பு செய்தியாளர் பரத் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் பரத், தற்போது இது குறித்த விவரங்களை சொல்லுங்க. இது வந்து ஒரு சந்தோஷத்திலும் சந்தோஷம், மிகப்பெரிய சந்தோஷம். நாளை ஒலிம்பிக் போட்டி முடியக்கூடிய தருணத்துல இந்தியாவிற்கு தங்கம் என்று சாதனை படைச்சிருக்காரு நீரஜ் சோப்ரா. இதுல என்ன ஆச்சரியம், இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அத்லெட்டிக்ஸ்ல நம்ம வாங்கியிருக்கிற மொதல் தங்கம். இதுக்கு முன்னாடி ஒலிம்பிக்லயே அபினவ் பிந்த்ரா மட்டும்தான் நமக்கு வாங்கி கொடுத்திருக்காரு. இது ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஃபீட். 87.02 ஃபர்ஸ்ட் ரோலே போட்டாரு. அண்ட் ஹி வாஸ் காம், கூல், கலெக்டிவ். ஹி வாஸ் நாட் ஓவர் ஆட் பை த சிச்சுவேஷன் சொல்லலாம். அவ்வளோ ஈஸியில் இருந்தார். அண்ட் அவர் தன்னை ரொம்ப எக்ஸர்ட்டும் பண்ணிக்கல, நேச்சுரலாக இருந்தது. அவருடைய ரன் அப் ஆகட்டும், அந்த த்ரோ ஆகட்டும், எல்லாமே சூப்பராக இருந்தது. அண்ட் அவருக்கும் செகண்டுக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய கேப் இருக்குன்னு பார்த்தா நமக்கு தெரியும். அதுலேயே அவருடைய விஷயம் தெரியும். அண்ட் போகும்போதே நமக்கு தெரியும் நீரஜ் சோப்ரா இஸ் மெடல் ப்ராஸ்பெக்ட், நமக்கு ஒரு மெடலோட தான் வரப்போறாருன்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம். நினைச்ச மாதிரியே நடந்தது. அதை விட எங்களுக்கு ரொம்ப அது ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அந்த 1 அவர் முதல்லேருந்தே மெயின்டைன் பண்ணிட்டு வந்தார், ஹீட்லேருந்தே மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாரு. கிட்டத்தட்ட 100 ஆண்டுக்கு பின்னாடி நமக்கு வந்து இது ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா இதை விட ஒரு பெரிய சந்தோஷம். சுதந்திர இந்தியாவில் ஃபர்ஸ்ட் கோல்டு வாங்கி கொடுத்துருக்காரு ட்ராக் அண்ட் ஃபீல்ட், ஐ மீன் அத்லெட்டிக்ஸ்ல அப்படின்னு சொல்லும்பொழுது மிகப்பெரிய சந்தோஷம். நாம ஓபன் பண்ணிட்டோம், இறுதி நாளா இருந்தாலும் ஒரு கோல்டு. பெஸ்ட் ஷோ எனக்கு தெரிஞ்சு சமீப நாட்கள்ல ஒலிம்பிக்ல நமக்கான பெஸ்ட் ஷோ இதுதான் சொல்லணும். ஹேட்ஸ் ஆஃப் டு நீரஜ் சோப்ரா தான் சொல்லணும் சார். பரத், தற்போது இந்த ஒலிம்பிக்கில் தங்கம் வென்றது குறிப்பாக பார்க்கமானா மற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு இது எப்படி இருக்கும், இது அடுத்த அடுத்த கட்டங்களாக இது எப்படி பார்க்கப்படுகிறது சார்? இதாவது இந்த முறை நான் சொன்ன மாதிரி ரொம்ப பர்ஃபார்ம் சூப்பராக பண்ணது மட்டும் இல்லை, அந்த கில்லர் இன்ஸ்டிங்க்ட் இருந்தது. நெவர் சே நெவர் டை, நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம், நாங்கள் தோல்வியை வந்து அவ்வளோ ஈஸியாக ஒத்துக்க மாட்டோன்ற மாதிரி தான் எல்லா பிளேயரும் பர்ஃபார்ம் பண்ணாங்க. பட் இன்னைக்கு இந்த வெற்றி, ஒரு வின் வந்து என்றைக்குமே வந்து அந்த போட்டியை பிரபலமாக்கும். அது நிறைய பேர் திரும்பி பார்க்க ஆரம்பிப்பாங்க, அதை நோக்கி பயணிக்க ஆரம்பிப்பாங்க இளைஞர்கள், குழந்தைகள், அந்த ஃபேன் ஃபாலோயிங் பெருசாக இருக்கும். ஸோ இந்த வெற்றி இனி ஒரு பெரிய சேஞ்சை கொடுக்க நம்ம அத்லெட்டிக்ஸ் டீமில் இந்தியர்களால் முடியும், நாம் இந்த ஜெயிக்க முடியுன்றதை வந்து காமிச்ச அந்த நீரஜ் சோப்ரா இன்னைக்கு ஒரு ஆதர்ச நாயகனாக, ஒரு கதாநாயகனாக எல்லாருக்கும் மாறியிருக்காரு. நம்ம இனி வரும் நாட்களில் இந்த ஒலிம்பிக் போட்டி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் எத்தனையோ போட்டிகள் இப்போ பாருங்கள், அதுக்கான கிரேஸ், அதுக்கான அதை ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள், அதற்கான அகாடமிஸ், அதற்கான கோச்சிங் எத்தனையோ வரப்போது அதற்கெல்லாம் இவர்கள் காரணக்காரணியாக இருந்திருக்கிறதுன்றது வந்து மிகப்பெரிய விஷயம். தேசத்திற்கு ஒரு பெரிய சந்தோஷத்தையும் ப்ரைடையும் கொடுத்துட்டாங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் ஒலிம்பிக்கில் கோல்டு அடித்து நாட்டுக்கு திரும்புறதுன்றது அது சொல்ல முடியாத சந்தோஷம். அது ஒவ்வொரு இந்தியனும் கொண்டாட வேண்டிய தருணம். இது இது தொடரும் அப்படின்றதுக்கான விஷயமா தான் இது இருக்கு. இது தொடக்கம் தான், இனிமே தான் இன்னும் நிறைய ஜெயிக்க போறாங்க இந்தியான்றதுக்கான ஒரு தொடக்கம் தான் இந்த நீரஜ் சோப்ராவின் விக்டரியா நான் பார்க்குறேன். விவரங்களுக்கு நன்றி பரத்.